வணக்கம், வாழ்க வளமுடன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ஸ்வீட் சேமியா. அதுக்கு வந்து சேமியா முந்திரியெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். எப்படி செய்யறாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. தேங்காய் எண்ணெய் செஞ்சால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஊற்றிட்டு இதில் வந்து நம்ம முந்திரி பருப்பை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்துக்கலாம். இதுல வந்து நம்ம சேமியாவையும் வறுத்துக்கலாம். ஒரு பொன்வரவெல்லாம் வறுத்துக்கலாம். சேமியா வறுத்துட்டு நம்ம இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு சும்மா கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். கலருக்கு வந்து நம்ம கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். தண்ணி கொதிச்சிருச்சு. இந்த சேமியாவை அதில் சேர்த்துக்கலாம். இது வந்து நான் ஃபுல்லாக தேங்காய் எண்ணெயில் தான் செய்கிறேன். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். தண்ணி கொஞ்சம் கம்மியாக வச்சு செய்யுங்க, நல்லாயிருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நல்லாயிருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சர்க்கரை இதுக்கு இவ்வளோ தான் போடுறேன். உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் சேர்த்துக்குங்க. சேமியா வந்து வேகத்துக்குள்ளே இதை போட்டுடணும். சேமியா வந்துருச்சுன்னா நல்லா இருக்காது. சேமியா அரை வேக்காடு வெந்தோடனே நம்ம இந்த சர்க்கரை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் ஒரு ரெண்டு கிண்டி கிண்டிட்டு ஆஃப் பண்ணிட்டோம்னா ஸ்வீட் ரெடி. சேமியா வந்து வெந்துருச்சுன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ நான் வறுத்து வச்ச முந்திரி அதோடு சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பையும் நான் தேங்காய் நெல்லை தான் வறுத்தேன். அதனால் நெய்யில் இருக்க வேணாம். நெய்யும் ஊற்றுனா ஊற்றிக்கலாம். ஆனால் ஃபுல்லாக தேங்காய் நெல் செஞ்சிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா அப்படி உதிரி உதிரியாக இருக்கும். தண்ணி வந்து கம்மியாக வைக்கணும். அதே அளவுக்கு ரொம்ப சேமியாக வேக விடக்கூடாது. இது மாதிரி செஞ்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நமக்கு மெல்லும் போது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.